நாசா விண்வெளி வீரர்கள் இருவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி போடம் மூலம் வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் பயணம் வானிலை மற்றும் மின்னல் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் நேற்று வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நாசா விண்வெளி ஆய்வாளர்களான பாப் பென்கன் மற்றும் டக் ஹர்லி ஆகிய இருவரையும் சுமந்து சென்றது. புவி சுற்றுவட்டார் பாதையில் வெற்றிகரமாக சென்றடைந்த இந்த ஓடம் இன்று சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இணையும் என்றும் ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் நாசா தெரிவிக்கிறது. Is going to be the triple. We'll have main engine cutoff of the 9 first stage engines, stage separation, and then ignition of the second stage engine to continue to carry astronauts into orbit. Falcon station.